எல்லாரும் எங்க போறீங்க? பலசர கடை வச்சிருக்காரு ராவுத்தர், அவருக்கு ஆக்சிடென்ட். காலையில் பலாயிரம் பணம் வேணும், என் கையில் முழுச ஒரு ஆயிரம் கூட பணம் இல்லை. கௌரி கல்யாணம் நடக்காது, அழாதீங்க. நீங்க கௌரி வர குழந்தைக்கிட்டலாம் தெரிய வேண்டாங்க. கௌரி சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்பா அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. சபதத்துல ஜெயிக்க போறேன்டி. நாளைக்கு காலையில கௌரி கழுத்துல தாலி ஏறத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறான். நான் கூந்தலை எடுத்து முடிய போறேன், அத நீ பாக்க போறடி சீத்துக்குட்டி. அதுக்கு இல்ல 24 மணி நேரம் கூட இல்ல, இடுப்புல முடிஞ்சிருக்கிறது 20 ரூபா. இதுல பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? திட்ட பிடிச்ச மாதிரி பேசாதீங்க. கப்போ சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டியா? வீட்டை எல்லாம் கடைசி தரமா ஒரு சுத்தி பாத்துட்டியா? ஒரு தங்கச்சிகள் எல்லாம் சொல்லிட்டியா? வலது கால எடுத்து வச்சு முன்னாடி போமா. சத்திரத்து மேனேஜர், இந்த கரார் கந்தசாமி சொன்னதுதான். இந்த பாருங்க, சத்திரத்து வாடகை, சமையல் பாத்திரத்துக்கு வாடகை, செக்யூரிட்டி சார்ஜ், இங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி, எலக்ட்ரிக் சார்ஜுக்காக ஒரு அட்வான்ஸ், இது எல்லாத்தையும் கூட்டுங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அதுல இருந்து கழிங்க, மிச்சம் 1565 ரூபாய் வருதா, அதை கட்டுங்க, சத்திரத்துக்குள்ள போங்க. சார் முடியாது சார், நான் சொல்றது கேளுங்க சார். சில்லையோட வாங்க சார், சத்திரத்தை திறந்து விடுறேன் சார். இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியா பணத்தை கட்டிடுறாரு? நடக்காது சார, நடக்காது. நடக்கும் சார. தம்பி யாரு? என் தம்பி சார. என்ன பேரு? நடேசன் சார். என்ன படிச்சிருக்காரு? பிகாம் சார். எங்க வேலை பாக்குறாரு? கௌசல்யா செட் ஃபண்ட்ஸ்ல. என்ன சம்பளம் இருக்கும்? இப்போதைக்கு 275 ரூபாய் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். கல்யாணம் ஆகலையா? தம்பி இதை முன்னாலேயே சொல்லப்படாதா? தங்கச்சி நீங்க என்ன சத்திரத்துக்கு பாக்கி வச்சுட்டு ஓடியா போறீங்க? நிதானமா மீதியை கொடுங்க. அடே மாரசாமி பாரா, ஐயாவுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யணும். சத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே திறந்து விடு, ஃபேனு லைட் எல்லாத்தையும் போட்டு விடு, சமையல் பாத்திரம் எல்லாம் எழுதாமலே கூடு. பாத்துக்கிட்டு நிக்கிறியடா? ஐயா சாமான அவரே தான் தூக்கணுமா? என்ற போனா
என்னங்க திடீர்னு பிளேட்டையே மாத்தி அவங்களை சத்திரத்துக்குள்ள போக சொல்லிட்டீங்க? சந்தா லட்சுமி, ஆண்டவன் யார் தலையில யாருக்கு முடிச்சு போட்டிருக்கானோ அதனால கல்யாண வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே நான் மரியாதை கொடுத்தது வழக்கம். என்னமோ கராறு கந்தசாமி சொல்லுவீங்க? பொண்ண பெத்த பாவிடினா கராறெல்லாம் சும்மா ஒரு உதாருக்குதான். தள்ளுங்கடி. என்னங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் இருக்கு. இந்த வரதட்சணை பணத்துல 7000 ரூபாய் பாக்கி இருக்கு. தங்க நகையில 14 பவுன் பாக்கி இருக்கு. இந்த வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் இன்னும் 4000 ரூபாய்க்கு வாங்கணும். வந்தவங்களுக்கு காபி சாப்பிடுங்கன்னு சொல்ல காபி பொடி கூட இல்ல. உமா நான் சொல்றதை கேளு. நாம 4 பேரும் சத்திரத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாண்டி. இது பாருங்க, அந்த சத்திரத்து மேனேஜர் அவ்வளவு கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினவரே எப்படி மனசு மாறினாரு? என்ன தங்கச்சியும் கூப்பிட்டாரு. எல்லாம் கடவுளோட லீலைங்க. முதல்ல சம்பந்த வீட்டுல இருந்து வர்றவங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போடணும். அதுக்கு தேவையான மளிகை சாமான மட்டுமாவது வாங்கிட்டு வந்துடலாம். புறப்படுங்க. நடேசா, கௌரிய பத்திரமா பாத்துக்க. வாங்க. நமஸ்காரம் கணேசன். அதுக்குள்ள வந்தீங்களா? சமையல் அப்பாசாமி செட்டு எப்பவுமே நேரம் தவறினது கிடையாது. பசங்கள் எல்லாம் வந்தாச்சு. மளிகை சாமான எடுத்து கொடுத்தேன்னா அவங்க மனமடன்னு வேலைய ஆரம்பிச்சுடுவானுங்க. ஒரு அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துடும். அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வர்றீங்களா? அப்ப ஸ்டோர்ரூம் குள்ள வந்து இறங்கி இருக்கிற மளிகை சாமான் எல்லாம் ஏன் வீட்டு கல்யாணத்துக்கா வந்து இறங்கிருக்கு? ஏம்பா இந்த சாமான யார்ப்பா கொள்ள வந்தது? முதல்ல வெளியே இருக்காது. நடேசா, எல்லாம் சரியா இருக்கா? பாரு தம்பி, நீ யாருப்பா? நீங்க யாருங்க? நான் கணேசன். நான் ராவுத்தர் பையன். எங்க பாப்பாவுக்கு நேற்று நினைவு திரும்பிச்சு. சலீமா, பெரிய பிபி. பாப்பா, நீங்க எப்ப இருக்க? நல்லா படிக்கிறோம். சலீமா, கணேஷோ அச்சா அத்மி உஸ்கு தங்கச்சிக்கு கண்ணாடம் ராவுத்தர் வாக்கு வாக்கு. சாமி, வாழை மட்டும் வாசல இறக்கிட்டேன். இந்த வாழை இல்லையா எங்க இறக்குறது? கொண்டு போய் ஷோரூம்ல இருக்குப்பா. உள்ளயா நடேசா, வாழை மரத்துக்கு வாழை இலைக்கு யார் காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? ஏமா, கரிய குள வந்திருக்குது. எங்க இறக்குறது? சமயக்கட்டுல இருக்குப்பா. கௌரி, இந்த கரிகாய்க்கெல்லாம் யார் காசு கொடுத்தது? யாருக்கு தெரியும்? அம்மா, பால் வந்துடுச்சு. சூடா கொஞ்சம் காசு சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. ஏண்டி, பாலுக்கு யாரு காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? சாமி, விறகு வண்டி வந்திருக்கு. விறகு எங்க இருக்கிறது? என் தலையில கொண்டு வந்து இருக்குப்பா. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடி, தினத்தந்தியில சிந்து பார்க்க தலைவர மாதிரி ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ஒவ்வொன்னா வருது. இதுக்கெல்லாம் எவன் காசு கொடுத்தான்? அண்ணே, கொஞ்சம் சுமார் அண்ணே. அந்த விறகு அப்படியே பின்பக்கமா வந்து சமய கட்டில இருக்கிறப்பா. நடேசா, அண்ணே, இனிமேலும் மூடி மறைக்கத்துல பிரயோஜனம் இல்ல. இதுக்கெல்லாம் பணம் நான் தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, நாயனக்காரனுக்கு பேசின தொகையை முழுசா கொடுத்துட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. ஏதுப்பா உனக்கு இவ்வளவு பணம்? அண்ணி, சீட்டு கம்பெனியில் தானே வேலை செய்யறேன். நேற்று கலெக்ஷன் 1865 ரூபாய் வந்தது. அது அப்படியே கையாடிட்டேன். அண்ணே, முந்தா நாள் ராத்திரி நீ அண்ணிக்கிட்ட பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தது என் காதல விழுந்துச்சு. கௌரிக்கு கல்யாணம் நடக்கலைன்னா நீ தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்ன. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியாம பெரிய அண்ணன் தூக்குல தொங்குறத விட கல்யாணம் நடக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு சின்ன அண்ணன் ஜெயிலுக்கு போற மேல இல்லையா? கௌரி, உன் கழுத்துல தாலி ஏற நேரத்தில் நான் இங்க இருப்பேனோ இல்ல ஜெயில இருப்பேனோ தெரியாது. அதனால என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சார், சார், என்னப்பா உங்களை தேடிக்கணும் போலீஸ் வந்திருக்கு சார். அண்ணே, ஒரு நிமிஷம் பையன் சொல்லுப்பா. உன்னை தேடிட்டு போலீஸ் எல்லாம் சத்திரத்துக்கு வந்துருச்சா? திருடிட்டல்ல, போலீஸ் வரும். நடேசா, நான் இப்ப கௌரியோட எதிர்ஜாமீனுக்காக அலைவேனா இல்ல உன் ஜாமீனுக்காக அலைவேனா?
அண்ணா நீ என்ன பத்தி கவலைப்படாத அண்ணா, தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் போயிட்டு வரேன் அண்ணா. அண்ணி நான் போயிட்டு வரேன். நான் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் அவசரக்காரன், தொழில் ஆரம்பிச்சிட்டான். நடக்கட்டும், போறீங்க போறீங்க. ஐயோ, இந்த கல்யாணத்துக்கு டெல்லி டிஐஜி குச்சேலர் வராரு இல்லையா? ஆமா, அவர் என் தாய்மாமா, டெல்லியில டிஐஜி இருக்கிறாரு, வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன போ? அவர் கலவரம் இருந்த பகுதியிலிருந்து வர்றாரு, அதனால அவருக்கு போலீஸ் பந்தோபஸ்த் கொடுக்க சொல்லி எங்களுக்கு ரகசிய உத்தரவு வந்திருக்கு. அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பர்சனல் ட்ரிப் வர்றவங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்த் கொடுக்கிறது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வழக்கம் இல்ல. அதனால அவருக்கு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் சத்திரத்துல இருக்கணுங்கிறது எங்களுக்கு உத்தரவு. கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நீங்களே போலீஸ் பந்தோபஸ்த் கேட்டதா? யாரு கேட்டாலும் சொல்லிடுங்க. அவருக்காக நாங்க இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கணேஷா வாங்க சார், வாங்க சார். வாங்க. என்ன கணேஷா, கல்யாணம் களகட்டிடுச்சு போல இருக்கு. வாங்கடி. போதும் போதும் போதும். என்னங்க என்னங்க, மளிகை சாமான் வந்தாச்சு இல்ல? நடேசன் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவன் மூலமா வேற சில பிரச்சனைகள் தீர்ந்திருக்குல்ல. குச்சில மாமா வரப்போற செய்தி நமக்கெல்லாம் ஒரு புது தைரியத்தையே கொடுத்துருக்குல்ல. அப்ப காலையில கடவுளே இல்லன்னு சொல்லி சாமி படத்தை திருப்பி வச்சீங்களே, நேர வைங்க. மண்டி திருப்பி வச்சா வேற ஏதாவது வந்தாலும் வரும். பெருமாளே என்ன மன்னிச்சுக்கப்பா, எனக்கும் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு. இது பாரு, உனக்கு 1000 வேலைகள் இருக்கும், மத்த விஷயங்களுக்கெல்லாம் நான் உனக்கு தொந்தரவு பண்ணல, இதை வச்சே நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா இந்த தங்க நகை வரதட்சணை எவரசல் ஒரு பாத்திரம் பித்தளை பாத்திரம் இதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி லட்சுமியே சத்திரத்துக்குள்ள வந்தா தம்பா காரியம் நடக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த லட்சுமியை சத்திரத்துக்கு அமிச்சு வைப்பானி. கணேஷா பாட்டி, எப்படிமா இருக்க பாட்டி? பாட்டி எனக்கு தைரியசாலின்னு பேரு, ஆனா பெரியவங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புது தெம்பே வந்திருக்கு. இனிமே நான் சின்ன பொண்ணுதான். நீ பயப்படாதமா, நான் இருக்கிறேம்மா. என்ன பயப்படாத, கையில காசே இல்ல, மொழி புதுங்குது. இத பாடுறா, நான் பொம்பளை புருஷன் இல்லாத வெளியே போக கூடாது. இந்த நிலைமையில கைய கைய பிரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா கல்யாணத்தை தனியா நின்னு நடத்தி வச்சேன். என்ன பாக்கும்போது நீ ராஜா, உனக்கு என்னடா, உனக்கு சரியான மந்திரி பக்கத்துல இருக்கிற இந்த அம்மா. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா நான் கொடுத்த பணத்துல 100 ரூபாய் குறைஞ்சிருக்கும். பாவம் பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப ஏய போல் இருக்கு. அதனால உனக்காரு டம்ளரு எனக்காரு டம்ளரு கிணத்துக்குள்ள போட்டுவோம். சீக்கிரம் போற, யாராவது பாத்திரம் போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க சத்திரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நான் தான் பொண்ணோட பெரிய அண்ணன், பேரு கணேசன். நாங்கெல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ள பின்னாடி சொந்தக்காரங்களோட ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காரு. இந்தாங்க எங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற லிஸ்ட். மாடியில எங்களுக்கு தனி ரூம் வேணும், ஃபேன் கண்டிப்பா வேணும், ரெண்டு பெரிய ஜம்காரம், 6 புது சீட்டு கட்டு. உங்களுக்கு அதிக செலவழிக்க வேண்டாம், நெருப்பட்டிய நாங்க வாங்கிட்டோம். சிகரெட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா போதும். ஓகே. கும்பகோணம் வெத்தலை, பன்னீர் பயல, வாசனை சுண்ணாம்பு, நெய்யில வறுத்த சீவல், ரகசியமா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். மெக்டோல் பிராந்தி ஒண்ணு, ட்ரிபிளக்ஸ் ரம்மு ஒண்ணு, ஐஸ் மிக்சர் வேர்க்கல்ல, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. என்னடி இவங்க சொல்ற, எதுவுமே நம்ம பட்ஜெட்ல இல்லையா? பேசாம இருங்க, நம்ம பொண்ணு விட்டுக்காரங்க இல்லையா? இப்பதான் உள்ள வெங்கடாஜலபதி படத்தை திருப்பி வச்சேன், உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். மரியாதை அவங்க கேக்குறதை எல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது. புடிங்க, நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க உள்ள வாங்க. Thank you.
மகேஷா வேற வழியே இல்லடா மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த இந்த லிஸ்ட் நம்ம வாங்கித்தான் ஆகணும் இல்லைன்னா கல்யாணமே நின்னுடும் உமா சொன்னான் ஆனா அவசிய செலவு இப்படி சார் இந்த சாருங்கிற மரியாதையெல்லாம் வேண்டாம் குச்சேலா எங்க சொல்லு குச்சேலா நீங்க குச்சேலரா ஆமா மாமா அப்படி கூப்பிடு அது பரவாயில்ல என்ன மாமா லிஸ்டையும் பணத்தையும் பாக்கெட்ல வச்சிட்டீங்க அதனால என்னடா மாப்பையோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல சில அல்பங்கள் இப்படித்தான் அனாவசிய செலவு வைக்கும் ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத அவள் நல்லவா இருப்பா அவளை பார்த்து பேசி நியாயத்தை எடுத்து சொல்லி இந்த செலவை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் முடியலன்னு வச்சுக்கோ பணம் இருக்கு லிஸ்ட் இருக்கு நானே வாங்கி கொண்டு கொடுத்துறேன் இந்த பாரு இந்த கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படக்கூடாது கௌரி கல்யாணம் இனிமே இந்த குச்சேலனுடைய பொறுப்பு ஆமா சமையல் யாரு அப்பாசாமி அப்பாசாமி என்ன எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி இவ்வளவு சிம்பிளா இருக்காரு பெரிய மனுஷங்கள்லாம் எப்பவுமே சிம்பிளா தான் இருப்பாங்க ஆனா இந்த ருஷேந்திர மணி தான் அர்த்தராத்திரில பட்டுப்புடவை கட்டிக்குவா டெல்லியில இருந்து மாமா வந்திருக்கிற விஷயத்த நான் உடனடியா உமா கிட்ட சொல்லணும் அதை விட முக்கியம் நான் கௌரி கிட்ட சொல்லணும் பாவம் பயந்துட்டே இருப்பான் அண்ணா இது போருமா போருண்டா பாத்து போடு காரம் தாச்சா போயிட போறது அது இருக்கட்டும்னா இந்த குச்சேலர் எப்படி எல்லா கல்யாணத்திலயும் கரெக்டா உள்ள பூந்துறாரு அவனால யாருக்கு என்னடா கருதல் கல்யாண பெண்ணு பேரு நடத்துறவா பேரு தெரிஞ்சுக்குவான் நேர சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான் 50 வருஷம் பழகின மாதிரி உரிமையோட பழகுவான் எல்லா வேலைகளையும் தலைமையில இழுத்து போட்டு செய்வான் 2 வேளை சாப்பாடு போட்டா போறோம் பெண்ணு கல்யாணமாகி சத்திரத்தை விட்டு போறச்சே கூட பிறந்த தங்கச்சிக்கே கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி விசும்பி விசும்பி அழுவான் நம்ம குச்சேலனுக்கு கை சுத்தம் மனசு சுத்தம் வாக்கு சுத்தம் அவன் போறாத காலம் சட்ட பையும் சுத்தம் கௌரி கௌரி என்ன நடை சார் அம்மா சொல்லிருக்காங்கல்ல நமக்கு ஒரு மாமா ஒருத்தர் இருக்காருன்னு ஆமா அந்த குச்சேல மாமா வந்தாச்சு அநேகமா பணத்தோட தான் வந்திருப்பாரு நினைக்கிறேன் உன் கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும் கவலையப்படாத அம்மா சொல்லல அவருக்கும் பாட்டிக்கும் சின்ன வயசுல ஏதோ பயங்கர தகராறுன்னு ஆமா உன் கல்யாணத்துல நாம ரெண்டு பேரும் தான் அவங்களை சேர்த்து வைக்கிறோம் சரிமே பாப்பலாம் அம்மா இதான் நம்ம கௌரி கௌரி நமஸ்காரம் பண்ணு என்ன நல்லா இருமா இப்ப நாங்க உங்களை பாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போறோம் நடேசா எந்த பாட்டி அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது அவங்க வயசுல பெரியவங்க அவங்க ஏதாவது தாறுமாறா பேசினா கூட நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் நான் ஒரு தப்பு பண்ணலையே எதுக்கு தாறுமாறா பேச போறாங்க இப்ப யாரு தப்பு பண்ணாங்கிறது பிரச்சனை இல்ல நான் கல்யாண பொண்ணு நான் சொல்றேன் அவங்க முன்னாடி நீங்க வாயே திறக்க கூடாது வாயே தரக்கூடாது அவ்வளவுதானே சரி வாங்க பாட்டி ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம் என்னப்பா யாரு வந்திருக்காங்க பாருங்க யாராவது நீங்க வாங்க மாமா போல பாட்டி யாரு நான் கேக்குறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உறவு விட்டு போச்சு இல்ல உங்க வைராகியம் எல்லாம் இன்னும் 24 மணி நேரம் தான் அதுக்குள்ள உங்க வாயாலேயே அவர் யாருன்னு நான் சொல்ல வைக்கல என் பேர் நடேசன்ல நான் வரேன் யாரா இருக்கும் தாடியும் மீசியமா இருக்கானே எந்த வகையில எனக்கு உறவா இருக்கும் அண்ணே பாட்டி குச்சல மாமா பார்த்து யாருன்னு கேட்டாங்க எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு பாவம் மாமா கண்ணு கலங்கிட்டார் நீ கவலைப்படாதா நடேசா இந்த கல்யாணம் முடிவிட்டோம் அந்த பெரியவங்களை நம்ம சின்னவங்களா இருந்து சேர்த்து வைப்போம் ஏண்டா நானா எல்லாம் ரெடியா எத்தனை வருஷமா உங்களுக்கு இல்ல வேலை பாக்குறேன் எல்லாம் எப்பவும் ரெடி சரி எல்லாம் கணக்கு போட்டு தானே எடுத்து வந்திருக்கேன் கணக்கு கரெக்டா தான் போட்டேன் ஏற்கனவே 3 பை போயிடுது இது 4வது பை கல்யாணத்துக்கு மொத்தம் 4000 ரூபாய்க்கு மளிகை சாமா வந்தது உங்களுக்கு 10% கமிஷன் 400 ரூபாய்க்கு 1 பைசா கம்மியாவும் எடுக்கல 1 பைசா ஜாஸ்தியாவும் எடுக்கல சரி ஜாக்கிரத இந்த மாதிரி எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன் மாமி வந்து லட்டு முந்திரியும் கேட்டா ஏ நானா ஜாக்கிரத முக்கியமா இந்த குச்சேலங்கள்ல மாத்திரம் பட்டுடாதே